சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 18ஆம் திகதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. சவுதி அரேபியா திரும்புவோர் இந்த வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். செல்லுபடியாகும் ரெசிடென்சி விசா, வேலைக்கான விசா, விசிட் விசா, எக்ஸிட் மற்றும் ரீஎன்ட்ரி விசா மூலமாக மக்கள் செப்டம்பர் 15ஆம் திகதி முதல் சவுதி அரேபியா திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா உட்கட்டமைப்பு துறை சமீபத்தில் அறிவித்திருந்ததை இதன்படி சவுதியில் சர்வதேச விமான நிலையங்கள் வைரஸ் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் மீண்டும் பணிக்கு திரும்பியிருக்கின்றன. சவுதிக்கு வரும் மற்றும் சவுதியிலிருந்து வெளி நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் அரசு விதித்திருக்கும் வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனமுடன் பின்பற்ற வேண்டும் என்று சவுதி அரேபியா விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வலியுறுத்துகின்றது. அனைத்து விதமான செல்லுபடியாகும் சவுதி அரேபியா விசா வைத்திருப்பவர்கள் செப்டம்பர் 15ஆம் திகதி முதல் சவுதி அரேபியா திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனையடுத்து சவுதி அரேபியா சர்வதேச விமான நிலையங்கள் வைரஸ் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் மீண்டும் செயல்பட துவங்கியிருக்கின்றது. சவுதி அரேபியா திரும்புவோருக்கான விதிமுறைகள்: 3 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சவுதி அரேபியாவுக்கு வந்த 48 மணி நேரம் கழித்து மீண்டும் வைரஸ் PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். விமான நிறுவனங்கள் தங்களது பயணிகளுக்கு பயண விதிமுறைகளை எடுத்துரைக்க வேண்டும். சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாடு செல்லும் மக்கள் தாங்கள் செல்லும் நாடு விதித்திருக்கும் பயண விதிமுறைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும். இந்த விதிமுறைகள் சுகாதார வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் புதுப்பிக்கப்படும். 120,000 ஆண்டுகள் பழமையான மனித கால்தடங்களை கண்டுபிடித்ததாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. ரியாத்தின் தாஃபூக்கின் வடக்கு பிராந்தியத்தில் 120,000 ஆண்டுகள் பழமையான மனிதர்கள் மற்றும் வேட்டை ஆடுபவர்களின் கால்தடங்களை கண்டுபிடித்ததாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா மற்றும் சர்வதேச தொல்பொருள் நிபுணர்களை கொண்ட ஒரு கூட்டுக்குழு தாஃபூக் பிராந்தியத்தின் புறநகரில் உள்ள ஒரு பழங்கால வறண்ட ஏரியை சுற்றி மனிதர்கள், யானைகள் மற்றும் கொள்ளையடிக்கும் விலங்குகளின் கால்தடங்களை கண்டுபிடித்ததாக பாரம்பரிய அமைச்சகம் பிரபுத்தப்படுத்தும். இப்போது 120,000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. டாக்டர் கலாச்சார அமைச்சர் இளவரசர் ஃபக்தர் அப்துல்லா அனுசரணையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாரம்பரிய ஆணையத்தின் தலைவர் யாசிர் இதனை அறிவித்துள்ளார். இந்த புதிய மற்றும் முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்பு அரேபிய தீபகற்பத்தில் உள்ள பழமையான மனித வாழ்விடத்தில் முதல் அறிவியல் சான்றுகளை பிரதிபலிக்கின்றது. இது உலகின் இந்த பகுதியில் மனிதர்களின் வாழ்க்கை மற்றும் குடியேற்றங்களின் போது அவர்களின் வாழ்க்கை நிலைமைகளை குறித்து ஒரு அரிய பார்வையை வழங்குகின்றது. தொல்பொருள் ஆய்வின் முடிவுகளின் அடிப்படையில் பாலைவனத்தில் 100க்கணக்கான இயற்கை குளங்கள் இருப்பதும் பல்வேறு வகையான உயிரினங்கள் உயிர் வாழ்விற்கு இனப்பெருக்கம் செய்வதற்கும் பங்களித்ததாக கூறுகின்றார். 7 மனிதர்கள், 107 ஒட்டகங்கள், 43 யானைகள் மற்றும் குடும்பங்களைச் சேர்ந்த பிற விலங்குகளின் தடயங்களை இந்த குழு அடையாளம் கண்டுள்ளது. அவை பெரியவர்கள் மற்றும் சந்ததிகளின் குழுக்களாக நகர்ந்து கொண்டிருந்தன. கூடுதலாக யானைகளின் எலும்புகள் எச்சங்கள் குறிக்கும் 233 புதை படிவங்கள் காணப்பட்டிருக்கின்றது. இந்த தளத்தில் 7 தொல்பொருள் அடுக்குகள் உள்ளன. ஆய்வுகள் காட்டுகின்றன, சவுதி அரேபியா மற்றும் சர்வதேச ஆராய்ச்சி குழு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல ஒழுங்குபடுத்தும் கள ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த திட்டம் பசுமை அரேபிய தீபகற்பம் என்று அழைக்கப்பட்டது. இது வெவ்வேறு பாலைவன பகுதிகளையும் எரிமலை வெப்ப பகுதிகளையும் சுற்றி தாஃபூக், நஜ்ரான், ரியாத், ஆலங்கட்டி மற்றும் மதீனாவில் சில கடற்கரைகளும் அருகில் இருந்திருக்கின்றது. விஞ்ஞான திட்டத்தின் முடிவுகள் மிகவும் வறண்ட முதல் ஈரமான வரையிலான சூழல்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இருப்பதை நிரூபித்தன. தற்போதைய சான்றுகள் 500,000 ஆண்டுகளுக்கு முந்தைய சுற்றுச்சூழல் பதிவுகள் மற்றும் தொல்பொருள் தளங்கள் இருப்பதனால் கடந்த காலங்களில் பசுமை அரேபியா இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் உலகெங்கிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள், அரச நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுடன் ஒத்துழைப்புடன் செயல்படும் சவுதி அரேபியா வல்லுநர்கள் மூலம் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் துறையில் ராஜ்யத்தின் வளர்ச்சியை எடுத்து காட்டுகின்றன. திருட்டில் ஈடுபட்ட 3 சவுதி அரேபியா பிரஜிகள் கைது செய்யப்பட்டனர். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
பல வீட்டு கொள்ளை சம்பவங்கள் செய்ததாக சவுதி அரேபியா போலீசார் 30 வயதில் 3 சவுதி அரேபியா குடிமக்களை கைது செய்திருக்கின்றார்கள். ரியாத் காவல்துறையின் உதவி செய்த தொடர்பாளர் மேஜர் ஹலீத் கூறுகையில், இந்த 3 பேரும் 140,000 ரியால் மதிப்புள்ள உபகரணங்கள் மற்றும் உடைமைகள் திருடியிருக்கின்றார்கள். அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் மீது அரசு வழக்கு விசாரணைகள் உட்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா பற்றிய வதந்திகளை பரப்பும் சமூக வலைதள பயனாளர்களுக்கு அரசு எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் தவறான வதந்திகளை பரப்பப்படுவதை எதிர்த்து சவுதி அரேபியா அதிகாரிகள் சமூக வலைதள பயனாளர்களுக்கு எச்சரித்துள்ளனர். போலீஸ் செய்திகளால் தவறான வழி நடத்தப்படுவதை எதிர்த்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு சவுதி அரேபிய அரசு வலியுறுத்துகின்றது. சவுதி அரேபியா பொது வழக்கு வதந்திகள் மற்றும் பொதுமக்கள் உணர்வுகளை தூண்டக்கூடிய செய்திகள் எல்லாவற்றுக்கும் எதிராக எச்சரிக்கையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகின்றது. சமூக ஊடகங்களில் தவறான செய்திகளை பரப்புவது பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் என்று கருதப்படுகின்றது. போலீஸ் செய்திகளை பரப்புவர்களுக்கு எதிராக சவுதி அரேபியாவில் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி அரேபியா ரியால் அபராதமும் விதிக்கப்படும். அனைவரும் சமூக வலைப்பின்னல் தளங்களில் வதந்திகள் பரப்புவதை தவிர்க்க வேண்டுமென்றும் ஒவ்வொருவரும் அதன் உத்தியபூர்வ ஆதாரங்கள் இருந்த தகவல்களை பெற வேண்டுமென்றும் சவுதி அரேபியா ஊடகங்கள் மேற்கோள் காட்டி அறிக்கையில் அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் உள்ள சவுதி அரேபியா தூதரகம் விசா வழங்கும் பிரிவை மீண்டும் திறந்துள்ளது. குவைத்தில் உள்ளூர் நாளிதழின் தகவலின்படி குவைத் நாட்டிலுள்ள சவுதி அரேபியா தூதரகம் விசா வழங்கும் பிரிவை மீண்டும் திறந்துள்ளதாக அறிவித்துள்ளது. தூதரகம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பொன்றில், விசா பெறுபவர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் நலனுக்காக நுழைவு விசாவுக்கு விண்ணப்பிப்பது தூதரகத்தினால் அங்கீகாரம் பெற்ற அலுவலகங்கள் மூலமாக மட்டுமே செய்யப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 593 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 30 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 3,28,144 நபர்கள் ஆகும். இன்றைய நாணய பெறுமதிகள், இந்திய ரூபாவில் 19.33 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 48.93 புள்ளிகள். சவுதி அரேபியா அரம்கோ உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்திடமிருந்து கிரீடம் பெறுகின்றது. எண்ணெய் நிறுவனமான சவுதி அரேபியா அரங்கோ அமெரிக்க தொழில்நுட்ப பங்குகளின் பரவலாக விற்பனையான நிலையில் அதன் சந்தை மூலதனம் ஆப்பிள் மேலே ஒரு நிலை உயர்த்திய பின்னர் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனத்தின் கிரீடத்தை மீண்டும் பெறுகின்றது அரம்கோ. வேலை வாய்ப்பு ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வதில் முதலாளியின் மீதான தொழிலாளர் உரிமைகளின் சுவை, சலுகைகளின் முடிவு மற்றும் வேலை ஒப்பந்தத்தின் முடிவில் தொழிலாளிக்கு ஊதியம் வழங்குவது முதலாளியின் கடமையாகும். இது ஒரு நிலையான கால ஒப்பந்தமா அல்லது காலவரை அற்ற ஒப்பந்தமா, சேவை நன்மைகளின் செலவு, வெகுமதியின் முதிர்வு, திகதி மற்றும் சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டத்தின் விதிகளின்படி அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பது மதிப்பிடுவதற்கான எளிய வழி இதுதான். சவுதியில் ஒரு பெண்மணி ஒருவர் கார் டிக்கியில் அமர்ந்து பயணித்திருக்கின்றார். 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரே இந்த வேலையை செய்திருக்கின்றார். தற்சமயம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த பெண்மணியும் அந்த வாகனத்தை செலுத்திய சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பெண்மணி மது போதையில் இருந்தது தெரிய வந்திருக்கின்றது. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. முதலாவது சவுதி அரேபியா பெண் ஒருவர் கார் கிளீனராக வேலை செய்து வருகின்றார். இவர் கார் சர்வீஸ் செய்வதற்காக குறிப்பிட்ட சில மாதங்கள் பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார். அதன் பின் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார். அனைத்து துறைகளிலும் சவுதி அரேபியா நாட்டவரை பணியமர்த்தும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. அபாவில் ஒரு தேன்கடை முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றது. கலப்படம் செய்யப்பட்ட தேன் மற்றும் கலப்புகளை விற்பனை செய்ததன் அடிப்படையில் சவுதி அரேபியா அதிகாரிகளினால் இந்த தேன்கடை மூடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் அபா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மே மாதம் 6ஆம் தேதி தொடக்கம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை வெளிநாடுகளிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் 100,000 இந்தியர்கள், 14,00,000 இந்தியர்கள் தாய்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள்.
மே மாதம் 6ஆம் திகதி தொடக்கம் இன்று வரையும் திருப்பி இணைப்பு நடவடிக்கையின் வான்வழி மார்க்கமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த திருப்பி இணைப்பு நடவடிக்கையின் கீழ் 14 லட்சம் இந்தியர்கள் தாய்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 14,47,481 நபர்கள் இவ்வாறு தாயகம் அழைத்து வரப்பட்டனர். ரியாத்தில் பெண் பயணிகளை ரகசியமாக படம் பிடித்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த டாக்ஸி டிரைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை வைரஸின் தாக்கம் சடுதியாக குறைந்த நிலையில் இருந்தாலும் இதுவரை வளைகுடா நாடுகளில் 5,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வைரஸ் காரணமாக உயிர் இழந்திருக்கின்றார்கள். அவசரமாக இரத்தம் தேவை ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு அறுவக சிகிச்சை உடனடியாக இரத்தம் தேவை. பெயர் முருகேசன், இருப்பிடம் அல் அக்ஸா, மருத்துவமனை அல் அக்ஸா ஹாஸ்பிட்டல். இரத்த வகை அனைத்து வகை இரத்தங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். இரத்தம் தேவை 5 யூனிட். இரத்தம் தேவை தொடர்புகளுக்கு 0570-739-824. இந்த தகவல் 17/9/2020 பதிவினால் 17/9/2020 காணப்படுகின்றது. தொடர்புகளை ஏற்படுத்தி உதவுங்கள். இரத்தம் கொடுக்கும் நபர்கள் வாகன வசதிகள் தேவைப்பட்டால் செய்து தரப்படும். தகவல் சவுதி நியூஸ். நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.